Mannar company, Pooja company, AVM, I'm going to go to the camera. 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 I'm going to go to the camera
ப்ரொடியூசர் உமா ரமேஷ் அவர்கள், அவர் நம்ம ரமேஷ் அவர்கள் அன்பு தம்பி, இவர்கள் வந்து முதன் முதல்ல இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாகுவார் தங்கம் அவர்களும் நாங்களும் எவ்வளவோ இது போல புது புது கம்பெனிகளுக்கெல்லாம் இங்கே சேர்ந்துருக்கிறோம். ஆனால் எந்த ப்ரொடியூசரும் இதுவரை சோட போகவே இல்லை. யாரும் சோட இன்னும் படம் எடுத்துருக்காங்க, யாரும் அது தங்க தெரியும் நம்பிக்கை. அது போல ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க சேர்ந்தாவே போதும். நம்ம அம்மா இருக்காங்க, அவங்களுடைய நல்ல அசியம் நிற்க அவங்க வந்து அப்படி அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அவ்வளோ அழகான பூஜை வெற்றிகரமாக இந்த படம் வரலாம் சொல்லி அவங்களுடைய நல்ல அசி மீனாட்சியமாக நல்ல அசியம். அதனால் அனிதா அவர்கள் தம்பி விஜய் ஜாகுவார் அவர்கள் வந்து நிறைய நடிகர் நடிகையாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இறைவன் விநாயகர் பெருமானை வேண்டிக்கிறேன். இப்ப என்ன போல இவங்கெல்லாம் ஹீரோ ஹீரோயின், இவங்கெல்லாம் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்ன போல வந்து பின்னணி இசையுடையவர்கள், பின்னாடி திரைக்கு பின்னால் ஜாகுவார் அவர்கள், நாங்கெல்லாம் வந்து அவர் ஃபைட்டர், அவர் மாஸ்டர், நான் பேசி டைரக்டர், எங்களெல்லாம் ரோட்ல போகும்போது தேவா போறாரு, ஜாகுவார் தங்கம் போறாருன்னு எங்களை வெளியே காட்டு உலகத்துக்கு காட்டுற எங்க பிஆர்ஓ விஜய் முடியாது. அவர் தான் வந்து இந்த படத்துக்கு பிஆர்ஓ. அவரை நம்பி எந்த வேலையும் செய்யலாம். அப்படி ஒரு அற்புதமான கைராசுக்காரர். அதே போல நிறைய நண்பர்கள் இந்த படத்தில் நாலு பாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரெண்டு மூணு நாளில் நாங்கள் கம்போசிங் ஆரம்பிக்க போகிறோம். நல்ல பாடல்களை தருவதற்கு, ஏன்னா ஒவ்வொரு நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த படம் எனக்கு முதல் படம் மாதிரி நான் வந்து மியூசிக் பண்ணேன் எப்போவுமே. ஏன்னா பாட்டுக்கு கை தட்டினாதான் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் என் வீட்டு கதவை தட்டுவாங்க. அதனால் பாட்டை ஹிட் பண்ண வேண்டியது என் கடமை. பாட்டு ஹிட் பண்ண இந்த உலகம் எங்கும் போவோம், எனக்கு கச்சேரி கிடைக்கும், இதெல்லாம் சுயநலம்தான். எனக்கு நிறைய கச்சேரி கிடைக்கும், பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க, படங்கள் புக் ஆகும். அதனால் நான் சின்சியராக இது பண்ணணும், நல்லா ஒர்க் பண்ணால் தான் எனக்கு படம் ஒர்க்கு. அந்த படத்தில் வர பணம் தான் சாப்பாடு. அதனால் எங்களுக்கெல்லாம் நல்ல ஹார்ட் ஒர்க். எல்லா தொழிலும் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில் தான். பாடணும், மியூசிக் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், எல்லாம் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கஷ்டம்தான். யார் ஒருத்தர் அதை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்களோ அவங்க தான் முன்னுக்கு வராங்க. அது போல இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும், தங்களை அப்படி இன்வால்மெண்ட் ஆகணும், ரோல் நல்லா நடிக்கணும், நல்ல டைலாக். நமக்கு இது வந்து இந்த எவ்வளோ கோடி ஜனங்கள் பார்க்க போகிறாங்க, நம்ம லைஃப் நமக்கு இறைவன் நமக்கு இறைவன் அருளும். நம்மளுடைய ஹார்டு ஒர்க் இருந்தால் எந்த தடங்களும் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. திறமைக்கு திரை போடவே முடியாது. அதனால் இந்த யூனிட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து வேணும், எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஜெய் ஜெய் ஜாக்வா, ஜாக்வா தங்கம் ஃபைட் மாஸ்டர் அவங்களோட ரெண்டாவது சன். இது எனக்கு முதல் படம். அம்மாவோட நல்ல அசியோட விஷால் ஃபிலிமிக் நிறுவனத்தில் மன்னார் என் கம்பெனி படத்தில் நடிகர் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடியூசர் உமா ரமேஷ் மேமுக்கும் ரமேஷ் சாருக்கும், டைரக்டர் வந்து சாய் கிருஷ்ணா சாருக்கும் இந்த இடத்துல என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தென்னிசை தெண்டல் தேவா சாரோட மியூசிக்கில் தான் இந்த படம் உருவாகிட்டு இருக்குது. அவரோட மியூசிக்கில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ஆக்ஷனோட கலந்து வந்துட்டு இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபை இருக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து பண்ணுறாங்க, ஃபைட் மாஸ்டராக பண்ணுறாங்க. இந்த படம் கண்டிப்பாக எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வணக்கம், நான் ஜாக்வார் தங்க பேசுகிறேன். விஷால் ஃபிலிம் மேக் கம்பெனி சார்பாக மன்னாரன் கம்பெனி பட துவக்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இது சேலம் அம்மா ஆசியோட இந்த படம் துவக்க இருக்கிறோம். இதில் வந்து எனது இளைய மகன் ஜெய் ஜாக்வார், அவர் வந்து லயலா விஸ்காம், அவர் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு, முதல் அறிமுகமாகிறாரு. இந்த படம் வந்து டைரக்டர் வந்து ஸ்ரீதர், அவர் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியனும் மிகப்பெரிய டெக்னீஷியன், குறிப்பாக சொல்லணும்னா தேவா சார் ஒர்க் தேவா சார் தான் மியூசிக் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நான் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா நான் டைரக்டருக்கு போனதுக்கப்புறம் அந்த படம் ஒர்க் பண்ணாமல் வந்தேன். இந்த படத்தை மீண்டும் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா தேவா சார் நானும் வைகாசி பிறந்தாச்சு ஃபஸ்ட்டு படம் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுறோம். இந்த படங்கள் இந்த படம் வந்து மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டணும்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த படத்தோட டைரக்டர் சாய் ஸ்ரீ கிருஷ்ணா. படத்துடைய பேர் வந்து மன்னாரன் கம்பெனி, ரொம்ப ஃபெமிலியரான டைட்டில். தங்கவேலு சார் எனக்கு ரொம்ப லைக்கான ஒரு காமெடியன் சார்.
அவங்க ஒரு பார்க்கில் படுத்துட்டு வேலைக்கு போகாமல் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகும்போது அடிக்கடி இந்த மன்னாரன் கம்பெனின்னு அந்த இதை சொல்லுவார். அது மாதிரி இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ஹீரோ வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்க போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது இந்த படத்தினுடைய ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஒரு காமெடின்னு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் பண்ணிடுவோம். ஏன்னா அண்ணன் ஜாகுவார் அண்ணன் பையன் ஜெய் ஜாகுவார் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அவர் நல்லா ஆக்ஷனில் கலக்குவார். அஞ்சு ஃபைட் இருக்குது, நாலு சாங் இருக்குது. அண்ணன் தேனிசி திண்டல் தேவா அவங்க வந்து எங்களுக்கு ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். அது வந்து நல்லபடியாக அவங்க சாங்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற டெக்னீஷியன்லாம் சென்ட்ராயன், அமீரா கணேஷ், அப்புறம் வையாபுரி சார், சுந்தரராஜன் சார் எல்லாருமே பண்ணுறாங்க. நளினி மேடம் முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. அம்மா அருள்மிகு மீனாட்சி அம்மா அவங்க, அவங்கள தான் வந்து எனக்கு லைஃப் கொடுத்தது. போன படத்துலையும் லைஃப் கொடுத்தாங்க, இந்த படத்துலையும் லைஃப் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பேத்தி அனிதா, அவங்க ரெண்டு மூணு படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. தலையாட்டி பொம்மைகள், வீரவம்சம், ஆளில்லாத உள்ள அனந்தா எம்எல்ஏ, இப்போ என்னுடைய படம் சென்ற படம் மூவர், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்ஷன் த்ரில்லராக பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் பிளேயில் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு வரும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.